ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் யூஎஸ் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேம் குள்ள போறக்கு முன்னாடி கேம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க நம்ம கேமுக்குள்ள போகலாம். பிளஸ் நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான் வந்து லீக் வார் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக லீக் வார் வந்து 7 டேஸ் முடிய போகுது. இன்னைக்கு 7 டேஸ் பயங்கரமாக போச்சு. ஸோ என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால வந்து லாஸ்ட் டே வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, 7வது நாள் வந்து நம்மளை வந்து நம்ம எல்லாருமே அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளை வந்து யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் இந்த 7 டேல வந்து 39 ஸ்டார் எடுத்திருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 332 ஸ்டார் எடுத்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 317 எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. நம்பர் 2 வந்து நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம அப்படியே அடிச்சு பிடிச்சி போய் இப்போ தான் ஃபஸ்ட் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 2 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா 29, அதாவது 10 அட்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. 29 ஸ்டார் எடுத்துருக்காங்க. நம்ம 13 அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அவங்களோட அதிகமாக எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், நம்ம 44 ஸ்டார் எடுத்திருக்கோம், அவங்க 41. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தான் அதிகமாக எடுத்திருக்கோம். 44 அவங்க 39. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 44 அவங்க 38. ஃபஸ்ட்டு 3 நம்ம நல்லா தான் எடுத்திருக்கோம். அது போக போக கொஞ்சம் 31 நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளோட அதிகமாக எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நம்மளோட 2 தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 35 எடுத்திருக்கோம். அவங்க வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். எங்கே காணும் இந்தியா கிங் நம்மளோட அதிகமாக எடுத்துருக்காங்க. 39 எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம 45 அவங்க வந்து அதில் 38. ஸோ 2 கொஞ்சம் நம்ம டல் ஆகிட்டோம். ஸோ வந்து அவங்க அதில் கொஞ்சம் முந்திட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம தான் நம்பர் ஒன் இடத்த காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம டீம் மட்டும் வந்து எல்லாருமே அட்டாக் யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட அட்டாக் யாருமே வந்து மிஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா 6-5, 4-4 நம்ம யார் வந்து வாரில் ஆட் பண்ணியிருக்கோமோ எல்லாருமே அவங்க அட்டாக் யூஸ் பண்ணி பெஸ்ட்டாக தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே நான் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து அட்டாக் மிஸ் பண்ணால் மட்டும் தான் குறை சொல்லுவேன். எல்லாருமே அவங்களோட அட்டாக் மறக்காமல் யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்க நம்ம கிளான்ல ரெண்டு பேர் மட்டும் அட்டாக் பண்ணும். ஸோ 2 பேர் அட்டாக் பண்ணோம்னா லீக் வார் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம தான் வின் பண்ணுவோம் நினைக்கிறேன். இருந்தாலும் ஃபைனலில் வந்து தெரியும். ஆக்சுவலாக இப்போதைக்கு கணக்கு பண்ண பார்த்து நம்ம தான் வின் பண்ணுவோம். சரி வாங்க வந்து நம்ம ஒரு நார்மல் அட்டாக் போயிடலாம். வந்துட்டு அட்டாக் போகாமல் போனோம் எப்படி? ஸோ நம்ம ட்ரூப்ஸ்லாம் ரெடியாக தான் இருக்குது. சரி வாங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ணலாம். டவுன் கால் 14 தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை டவுன் கால் லெவல் 14 சொல்ல முடியாது, ஹை லெவல் சொல்ல முடியாது. ஏன்னா ஹை லெவல் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. டவுன் கால் 15 அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நானே அப்டேட் கொடுக்காம தான் வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து டவுன் கால் 14 வந்து எல்லாமே அப்டேட் கொடுத்து ஹை லெவலில் கொண்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறம் டவுன் கால் 15 போகலான்னு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் போகணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து போவேன். சரி வாங்க நம்ம அட்டாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம லாக் லான்ச்சர் எடுத்துகிட்டு போயாச்சு. நான் அந்த வட்டம் பேரக்ஸ் எடுத்துகிட்டு போய் லாக் லான்ச்சர் எடுத்துகிட்டு போய் வாழை ஃபுல்லாக பிரேக் பண்ணி பின்னாடியே வந்து ஹீரோஸ் இறக்கி விட்டு சப்போர்ட்டுக்கு வந்து ஹீலரை இறக்கி விட்டு லாக் லான்ச்சர் பயங்கரமாக போயிட்டுருக்கு. பின்னாடி வந்து எட்டியும் வச்சும் இறக்கணும். உடனே வந்து ஈகல் ஆட்ரி வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. பயங்கரமாக அட்டாக் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எதை டார்கெட் பண்ணுது அப்படின்னா வந்து எட்டி தான் டார்கெட் பண்ணுது. ஏன்னா எட்டி தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறனால ஸ்டார்டிங் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணணும். ஸோ சீக்கிரம் வந்து நம்ம ஈகல் அடிச்சு முடிச்சதாக நம்ம கொஞ்சம் பெஸ்ஸாக இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட வந்து இது வச்சிருக்கோம், நம்ம ஹீலிங் ஸ்பெல் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஹீலிங் ஸ்பெல் போட்டுடலாம். டவுன் கால் வேறு ஆக்டிவ் ஆயிடுச்சு. எங்கே போச்சு இந்த குயின் வந்து எங்கே இருக்குன்னே தெரில. அப்படியே எல்லாம் மொத்து மொதுன்னு வருதா எது எங்கே இருக்குன்னே தெரில. ஓகே குயின் வந்து தனியாக புரிஞ்சு எங்கேயோ போயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிங் தான் வருது. பார்த்தீங்கன்னா வந்து ஹீலர் சப்போர்ட் வந்து எது கொடுத்துட்டுருக்குனா எட்டிக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ கிங் கிட்ட வந்து நான் ஒரு எபிலிட்டியை யூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா பிளட்டு கம்மியாயிருச்சு கிங்குக்கு வந்து சொல்லவே வேலாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ நம்ம எபிலிட்டி யூஸ் பண்ணாட்டினா கூட அதுவாக வந்து எபிலிட்டி யூஸ் ஆயிடுச்சு. ஓகே டவுன் கால் வந்து சீக்கிரம் நம்ம முடிக்கணும். ஓகே நம்ம ராயல் சாம்பியன் டெத் ஆகிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் பெல்ல போட்டு வேகமாக அவங்களோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. டவுன் காலை டஸ்ட் ஆகி பண்ணியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஸ்கேட்டர் ஷாட் பயங்கரமாக நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம அடித்தோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த பேஸ் வந்து ரொம்ப கஷ்டமான பேஸ் தான் கிடையாது, ஈஸியான பேஸ் தான். இருந்தாலும் வந்து இந்த ஆங்கிளில் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணி பார்த்து. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் டவுன் கால் டஸ்ட் ஆகி ஆனோடனே அந்த இடத்துல ஹீலர் பிளட் பயங்கரமாக கம்மியாகுது. அந்த இடத்துல டவுன் கால் டஸ்ட் ஆகி ஆற கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி நான் வந்து கிராண்ட்மோடோட எபிலிட்டியை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஹீலிங் அவ்வளோவா குறைஞ்சிருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதுனால ஹீலிங் பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணவே இல்லை. வந்து என்ன ஸ்பெல் பேட் ஸ்பெல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ அந்த ஸ்பெல் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஈஸியான பேஸ் தான் சர்ச்சு கொடுத்த உடனே இந்த பேஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த பேஸை நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே பயங்கரமாக அட்டாக் போயிட்டுருக்கு. நான் 85% கிட்ட அடிச்சாச்சு. ஹீலர் பார்த்தீங்கன்னா வந்து நான் சப்போர்ட்டுக்கு வந்து கிங்கோட அதாவது குயினோட சப்போர்ட்டுக்காக தான் வந்து ஹீலரை இறக்கி விட்டேன். ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படியே போனோடனே அது வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தெரியாமல் வந்து அந்த சைடு எட்டிக்கு போயிடுச்சு. அப்புறம் கிங்குக்கு வந்துச்சு. கடைசி வரைக்கும் குயினுக்கு சப்போர்ட் கொடுக்கவே இல்லை. கடைசி நேரத்தில் தான் கொடுக்கணும் பார்த்தேன். அப்பையும் கொடுக்கல. ஆனால் குயின் வந்து சப்போர்ட்டே இல்லாமல் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஏதோ ஒன்று ஏதோ சப்போர்ட் கொடுத்தா சரி ஓகே நம்ம ஈஸியாக வந்து 3 ஸ்டார் அடிச்சாச்சு. சரி வாங்க அடுத்த அட்டாக் உடனே போயிடலாம். ஓகே அடுத்த ட்ரூப்ஸ் நம்ம ரெடியாக தான் கொடுத்து வச்சிருக்கோம். அதனால் வந்து அடுத்தடுத்து அட்டாக் போயிட்டே இருக்கலாம். ஓகே வாங்க சர்ச்சு கொடுத்தாச்சு. ஓகே எந்த பேஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே இந்த பேஸ் வேணால் ரொம்ப கோல்டு எலிக்ஸர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்மகிட்ட நிறையா தான் இருக்குது கோல்டு எலிக்ஸரு. ஸோ இந்த பேஸ் ஓகே இந்த பேஸ் ஓகே நம்ம அட்டாக் பண்ணிடலாம். ஓகே இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் தான் எல்லாமே இருக்குது. டவுன் கால் பக்கத்தில் ஈகல் ஆட்ரி இன்ஃபினோ டவர் ஷேடர் ஷாட் எல்லாமே வந்து சென்டரில் இருக்கும். ஸோ சென்டரை நம்ம அடித்து முடிச்சாலே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குயினுக்கு சப்போர்ட் எப்பவுமே ஹீலர் எடுத்துகிட்டு போவோம். இந்த வட்டம் வந்து ஐஸ் கோலம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஐஸ் கோலம் முன்னாடி நான் இறக்கி விட்டு பின்னாடியே வந்து நான் குயினை எதுக்கு இறக்கி விட்டுனா ஐஸ் கோலம் போய் டஸ்ட் ஆகணும். அந்த அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ரொம்ப குயினுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக
இருக்கும். ஸோ நினச்ச மாதிரியே வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. பின்னாடி குயினை இறக்கிட்டு இருக்கு. குயினுக்கு பின்னாடி வந்து லாக் லான்ச்சர் இறக்கி விட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஐஸ் கோலம் வந்து உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஐஸ் கோலம் வந்து நல்லா அடித்தாங்கும், ஆனால் வந்து ரொம்ப அதுக்கு பவர் ரொம்ப கம்மி. ஸோ வாழை அடிச்சு உடைக்கிறதுக்குள்ளேயும் விடுஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் லான்ச்சர் அரைச்சி விட்டு வால் பிரேக் இருக்குதால் லாக் லான்ச்சர் நான் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணிட்டுருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, அப்படியே டிஸ்டர்ப் பண்ண அப்படியே எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து குயின் வந்து அந்த சைடு போயிட்டாங்க, கிங் இந்த சைடு போயிட்டாங்க, ரெண்டு பேர் ரெண்டு சைடு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் வந்து ஈகிள் அடிக்கவே இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ், நம்ம லாங் லான்ச்சர் வந்து டஸ்ட் ஆகணும், உள்ள ஹாக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஹாக்ஸ் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நினச்ச மாதிரியே வந்து ஹாக்ஸ் அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ ஹாக்ஸ் அட்டாக் பண்ணிட்டு அடுத்து முன்னோக்கி போகுது. ஆனால் என்ன முன்னோக்கி போனாலும் ஹாக்ஸ்க்கு வந்து பிளட் ரொம்ப கம்மினால வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. நம்ம இறக்கிட்ட ட்ரூஸ் பார்த்தீங்களா, அதாவது ஹீரோஸ் பார்த்தீங்களா, கிங் தனியாக போயிட்டாங்க, குயின் தனியாக போயிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் சப்போர்ட் ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் தான் ஒன்றா இறக்கி விட்டேன். ஆனால் ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிட்டாங்க. இந்த பேஸ் ரொம்ப ஈஸியான பேஸ் ரொம்பலாம் அப்டேட் கொடுக்கல, ரொம்ப ஈஸியான பேஸை நம்ம எடுத்தோன்னே வந்து ஈகில் முடிச்சதுனால அடுத்தடுத்து ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 9 ஸ்பெல் எடுத்துகிட்டு போயிருக்கேன், பேட் ஸ்பெல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். கடைசியாக வந்து இந்த பேட் ஸ்பெல் வந்து நம்ம டவுன் காலுக்கு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக தேவைப்படாது, இருந்தாலும் சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஓகே, நான் வந்து அடுத்தடுத்து இறக்கி விட்டலாம். எட்டி இறக்கியாச்சு, பின்னாடி விச்சை இறக்கி விட்டாச்சு. நான் வால் பிரேக்கரை எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால வந்து ரெண்டு பேர் தனித்தனியாக பிடிச்சிட்டாங்க. ஸோ நான் வால் பிரேக்கரை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வாலை பிரேக் பண்ணியிருந்தேன். அப்படின்னா நான் இறக்கி விட்ட விச்சை எட்டி வந்து நேராக உள்ள டவுன் கால் நோக்கி தான் போயிருப்பாங்க. அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் கிராண்ட் வார் நான் இறக்கி விட்டேன், பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ நம்மகிட்ட வந்து ஹீலிங் ஸ்பெல் கிடையாது. மேக்ஸிமம் வந்து கிரவுண்ட் அட்டாக் பண்ணோம்னா பொதுவாக வந்து ஹீலிங் ஸ்பெல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஹீலிங் ஸ்பெல் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொண்டு போகிற ட்ரூப்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும். இப்போ ஹாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், மினல் எடுத்துகிட்டு போகிறோம், எட்டி நிச்சு எல்லாத்துக்குமே வந்து கிரவுண்ட் எடுத்துகிட்டு போகிறப்ப கண்டிப்பாக ஹீலிங் தேவை. ஹீலிங் இல்லை அப்படின்னா சீக்கிரம் டெஸ்ட்ராய் ஆயிரும், சீக்கிரம் டெத் ஆயிரும். ஸோ நான் ஆனால் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அந்த பேஸ் வந்து ரொம்ப ஈஸியான பேஸாக. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஹீலிங் ஸ்பெல் இல்லாமல் ட்ரை பண்ணுவோம்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப டஃப்பான பேஸ்ன்னு சொல்லுவேன், டஃப்பான பேஸ் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போன ட்ரூப்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். நான் ஈஸியான பேஸ்னால இறக்கி விட்டுருக்கேன். ஸோ நான் வந்து பேட்ஸ் பால் எல்லாத்தையுமே இறக்கி விட்டாச்சு. ஆனால் எத்தனை பேட்ஸ் பால் இறக்கி விட்டோம் அந்த இடத்துல பாருங்க, ஷட்டில் ஷாட் ரெண்டு சைடு இருக்குது, பயங்கரமாக நான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. யார் வேறு தள்ளிக்கிட்டே இருக்கு, பேட்டை ஃபுல்லாக தள்ளிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்ல ஒன்று போட்டாச்சு, ஆனால் ஷட்டில் ஷாட் பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கிராண்ட் வார் எபிலிட்டி யூஸ் பண்ணலாம். டவுன் காலில் வந்து ரெண்டு அட்டாக் பண்ணு பார்த்திங்கன்னா, பேட் மேலே அட்டாக் பண்ணது வந்து ஸ்கெலிட்டல் ஆர்மி வந்து கீழே அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக டவுன் காலில் முடிச்சாச்சு. இன்ஃப்ரண்ட்டாக வந்து சிங்கிள் மோடில் தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து விச்சு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும், ஸ்கெல்டரில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வந்து அதனால் அப்படியே மொச்சு எடுத்துரும் இன்ஃப்ரண்ட்டாக சிங்கிள் மோடில் இருக்கும். ஆனால் மல்டி மோடில் வந்து அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை, சிங்கிள் மோடில் இருக்கா நமக்கு பிரச்சனை கிடையாது, ஸ்கேட்டர் ஷாட் தான் இருக்கும். ஸோ அதையும் முடிச்சாச்சு. ஸோ நம்ம தான் மேட்ச் ஈஸியாகவே வின் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கிங் சப்போர்ட்டை குயின் அறிக்கை விட்டு ரெண்டு பேருமே தனித்தனியாக போயிட்டாங்க. ஆனால் அது ரொம்ப டஃப்பான பேஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஸ்டார்டிங்கிலே வந்து தோற்றுருப்போம். ஈஸியான பேஸ்னால தான் வின் பண்ணோம். ஸோ அதனால் இறக்கும் போது கரெக்டாக பிளான் பண்ணி இறக்கணும். ஓகே, இன்னும் 5 செகண்ட்தான் இருக்குது, 99% முடிச்சாச்சு. ஓகே, இதை வேகம் ராக்கெட்டை முடிங்க. ஓகே, 100% கடைசி செகண்டில் வந்து முடிச்சாச்சு. ஓகே, கடைசி செகண்டுக்கு முன்னாடியே முடிச்சாச்சு. ரெண்டு பேசுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்தான் அடுத்தடுத்த வீடியோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.